செங்கல்பட்டு அரசு மருத்துவமனை பின வரையில் போதிய இடவசதி இல்லாமல் 100க்கும் மேற்பட்ட சடலங்கள் தரையிலேயே குவித்து வைக்கப்பட்டுள்ளதால் அருகில் உள்ள வார்டுக்குள் துர்நாற்றம் வீசுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் ஸ்ரீராம் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஸ்ரீராம், விவரங்களை பதிவு பண்ணலாம். சென்னை புறநகர் மாவட்டமான இந்த செங்கல்பட்டு அரசு தலைமை மருத்துவமனை உள்ளது. இங்க மருத்துவ கல்லூரியும் இருக்கிறது. காஞ்சிபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் இருக்கக்கூடிய பெரும்பாலானோர் அதிக சிகிச்சை பெற்று வரும் மருத்துவமனையில் ஆயிரக்கணக்கானோர் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். அதுவும் குறிப்பாக அந்த வயதானவர்கள் விபத்து இது போன்ற பல்வேறு காரணத்தின் காரணமாக அந்த அடிக்கடிக்கு அந்த பலியானவர்கள் எண்ணிக்கை அதிகமாக காணப்படுகிறது. அந்த பிணவரையில் அதிக உடல்கள் வைக்கப்பட்டதன் காரணமாக துர்நாற்றம் வீசப்படுகிறது. குறிப்பாக அந்த மருத்துவமனையில் பின்புறத்தில் தான் வைக்கப்பட்டிருக்கிறது. கூடுதலாக பல்வேறு கட்டிடங்கள் கட்டப்பட்டதன் காரணமாக அந்த துர்நாற்றம் வீசுவதன் காரணமாக மருத்துவமனைக்கு செல்லக்கூடிய பொதுமக்கள் மற்றும் மருத்துவர்களும் அவர்கள் அந்த துர்நாற்றம் காரணமாக அச்சுறுத்தலாக கூறியிருக்கிறார்கள். குறிப்பாக அந்த கட்டிடத்தை அதிக விரிவுபடுத்த வேண்டும் எனவும் அந்த உடலை வைப்பதற்கான அந்த ஐஸ் பெட்டி என கூறுவார்கள், அதனையும் அதிகரிக்கப்பட வேண்டும் என தெரிவித்திருக்கிறார்கள். இதன் அரசு பொது மருத்துவமனையில் தற்போது துர்நாற்றம் வீசுவதால் மற்ற பொதுமக்கள் மற்ற அரசு மருத்துவர்கள் முகசுளிப்புடன் அப்பகுதியை கடந்து செல்கிறார்கள். உடனடியாக உடல்களை உரியவர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் எனவும் அதே போன்று கட்டிடத்தை விரிவுபடுத்த வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ஸ்ரீராம்.